ஹலோ காய்ஸ், ஹாப்பிலி வாம் வெல்கம் டு வவ் ஹோம். இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான இறால் தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரைஸ், இட்லி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சேனல் பார்க்குறீங்கன்னா நம்ம வாவ் ஹோம் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்துடலாம். சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? நமக்கு சோறு தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இது கூட ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரியட்டும். தொக்குக்கு எப்போவுமே நம்ம சோம்பு அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த ரால் ஸ்மெல்லும் இருக்காது. ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நார்மலாக தொக்கு செய்யும் போது வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்க்காம க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் சில்லி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா இந்த டிஷ்க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஆனியன்ஸ் ஆட் பண்ணும் போது கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட எல்லா குக்கிங் வீடியோஸ்லேயும் ஒரு ஹெல்த் கேர் டிப்ஸும் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இந்த டிப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, வீடியோஸ் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தக்காளியை லைட்டாக சாட் பண்ணிவிட்டு அதை நல்லா வேகிறதுக்கு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 minutes அதை வேக விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மாஷி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இது கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு ராலோட வாசனை சுத்தமாக பிடிக்காது, அதனாலே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, ராலை ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பெசரி ஒரு 1 hour இல்லை 1.5 hours அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் சுத்தமாக வராது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள்.
சப்போஸ் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக சமைக்கணும், அந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைனா நீங்கள் ராலை வாஷ் பண்ண உடனேவே அது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர், சீரகத்தூள், கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சமைக்கும் போது சுத்தமாக அந்த வாசனை இருக்காது. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா குக் பண்ணியாச்சு. மசாலா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ரால் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரால் ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலா நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 to 8 minutes அதை நல்லா அப்படியே குக் பண்ணிக்கலாம். அந்த ரால்லையே நல்லா தண்ணி விட்டு கிடைக்கும் மசாலா. ஸோ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அதை வேக விட்டுக்கலாம். வாட்டர்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு 15 to 20 minutes அந்த ரால் நல்லா குக் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் கர்ட்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சு நீங்கள் கிரேவி பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமாகவே ரால் வெந்துடும். ஸோ இப்போ நம்ம எதுவுமே மேரினேட் பண்ணாமல் தான் சமைக்கிறோம். இப்போ ரால் வந்து ஒரு 15 to 20 minutes ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். Yummy. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான டிப்ஸ் பார்த்துடலாம். நிறைய பேருக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கும். அவங்க நைட்டு தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ப்ளஸ் சளி பிடிச்சிருச்சுன்னா ரொம்பவே அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் அவங்க ஆடதோட இலையும் மிளகையும் கஷாயம் வச்சு இன்டேக் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. சளியை நல்லாவே கரைக்கிற தன்மை இருக்குது ரெண்டுக்குமே. ப்ளஸ் அந்த மாதிரி கஷாயம் வச்சு சாப்பிட பிடிக்காதவங்க அந்த ஆடதோட இலையை நல்லா நல்லல்ல காய வச்சு பொடி பண்ணி எடுத்து கூட அவங்க இன்டேக் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இனிமையான இல்லத்தை உருவாக்குவோம். நன்றி.